இன்னாகமம் 11வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 16 வரை. மத்தேயுவின் நற்செய்தி நூல் அதிகாரம் 6 வசனங்கள் 25 முதல் 32 வரை. மத்தேயு சுவிசேஷத்திலே 5 அதிகாரம் துவங்கி மலை பிரசங்கத்தை படித்துக் கொண்டு வருகின்றோம். மத்தேயு 6 அதிகாரம் 11-12 வசனங்களை இன்றைக்கு நம்முடைய தியான பொருளாக கொள்ளுகின்றோம். இந்த மலை பிரசங்கம் யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. இந்த மலை பிரசங்கம் பழைய ஏற்பாட்டினுடைய கடவுளுடைய வெளிப்பாட்டின் தொகுப்பை நியாயப்பிரமாணத்தை சுருக்கி புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களுக்கு அது அளிக்கப்பட்டது. இவைகள் அடிப்படையில் வெறும் போதனைகளோ தத்துவங்களோ அல்ல, நடைமுறை வாழ்வின் காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இது நல்ல தத்துவம் சார், மன்னிப்புன்றது ஒரு அற்புதமான தத்துவம் சார், ஆனாலும் நம்மளாலெல்லாம் மன்னிக்க முடியாதுக்கா அப்படி நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க? கடவுள் நம்மால் செய்ய முடியாத ஒரு பாரத்தை நம்மேல் சுமத்துகிறார், அப்ப கடவுள் அநீதியுள்ளவர் என்று தீர்க்கிறீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம என்ன பேசுறோன்றத. இன்றைக்கு தியானத்துல மன்னிப்பை பத்தி நம்ம படிக்க போகிறோம். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கும். என்ன சார் இதெல்லாம் மன்னிக்கிற பாவமா, நீ என்ன பேசி நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு நீங்க என்ன இடத்துல சொல்வீர்களா? நீ என்கிட்ட சொல்லுங்க, கடவுள் என்ன சொல்றாரு மன்னி மன்னின்னு? கடவுளுக்கு என்னங்க தெரியும், அவர் கிடக்கிறாரு விடுங்கன்னு சொல்றீங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க இனிமேல் பேசும்போது. கடவுள் அநீதியுள்ளவர் அல்ல. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது ஒரு மாபெரும் தியாகம். தியாகம் செய்ய முடியாதவன் மன்னிக்க முடியாது. மன்னிப்பு பெறாதவன் மன்னிக்கிற கடவுளை அணுக முடியாது, ஆராதிக்க முடியாது, கடவுளிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற முடியாது. முடியாதுன்னா முடியாதுதான், அவ்வளவுதான், அங்க அப்படிதான் பட்டிருக்குதுங்க. ராஜ்யத்தின் ராஜாவுடைய பிரகடனம், நீங்களும் நானும் குடிமகனுங்க. இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது, எந்த தகுதியும் இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனுக்கும் கிடையாது. அதோட சரி, மன்னிக்க முடியவில்லை என்றால் மன்னிக்க அருள் தாரும் என்று மன்னிக்கிற ஆவி நமக்குள்ள வர வரைக்கும் கடவுளிடத்துல காத்திருக்கணுமே ஒழிய இங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நிற்க முடியாதுங்க. இந்த ராஜ்யத்தில் அதற்கு எந்த இடமும் கிடையாதுங்க. இட் இஸ் ஹிஸ் கிங்டம், அது அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தின் பண்புகள் இது, அவருடைய ராஜ்யத்தின் மக்களுடைய பண்புகள் இது, அவ்வளவுதான். நீ அதுல இருக்கிறியா இல்லையான்றது இதை வச்சுதான் முடிவு. இல்லையா வழிய பார்த்து நீ போப்ப, அவர் வழியை பார்த்து அவரு போய் நிற்ப. தேர் இஸ் நோ ஆர்குமெண்ட் ஓவர் தீஸ் திங்ஸ். அதுக்கு அங்க இடமே இல்லைங்க. தேர் இஸ் நோ பிளேஸ். ஹூ ஆர் யூ? நீ யாருன்னு கேப்ப, யாருப்பா நீ? கடவுள் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல. யாருடைய ஆலோசனையும் அவருக்கு தேவையில்லை. யாரையும் நம்பி அவர் ராஜ்யத்தை நடத்தி கொண்டு இருக்கவில்லை. அவர் நீ யாரு? மலைப்பிரசங்கம் வாழ்க்கையின் நடைமுறை. ஆக விசுவாசிகளாக நீங்களும் நானும் இருப்போமானால் இந்த அம்சங்கள் என் வாழ்வின் பண்புகளாக மாறிவிட்டனவா? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப அழுத்தமான கேள்வி. இந்த ராஜ்யத்தின் குடிமகனாக குடிமகளாக என்னிலே இந்த ராஜ்யத்தின் அம்சங்கள் வெளிப்படுகிறதா? அதை பத்தி தான் கவலைப்படணும். அதற்காக தான் நான் பதில் சொல்லணும் நியாய தீர்ப்பு நாளிலே. ரட்சிக்கப்படாதவன் கடவுளை ஏன் விசுவாசிக்கவில்லை என்பதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பான் நியாய தீர்ப்பு நாளிலே. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் மற்ற 25 அதிகாரத்தில் ஏன்பா ராஜ்யத்தின் பிரமாணத்தை நீ கடைபிடிக்கவில்லை என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். There is no place for all those things. கடவுளின் ராஜாவா, கிறிஸ்து என் ஆண்டவரா, நான் அவருடைய பிரஜையா, அவ்வளவுதான். மேட்டர் முடிஞ்சிச்சு, சொல்றதை செய்ப்பா. அது எப்படி சார்?
ஐயோ நீ அவர்கிட்ட கேளு. இந்த கருமையானவர்களே, ஆண்டவருடைய ஜபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து மாதிரி ஜபங்க, இட் இஸ் அ மாடல் பிரேயர். ரத்தன சுருக்கமாக ஆண்டவர் ஏழு விண்ணப்பங்களை இந்த ஜபத்தில் வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா. ஏழு விண்ணப்பங்கள். அன்றைய ஆண்டவருடைய காலத்தில் வாழ்ந்த யூத மத தலைவர்களாக பரிசேயர், நியாய சாஸ்திரிகள், வேதபாரகர், சதுசேயர், இவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை குறித்து கடுமையான விளக்கத்தை கொடுத்து மக்களால் சுமக்க முடியாத பாரங்களை சுமத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை புறம்பாக்கிக் கொண்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களுக்கும் அவர்கள் தடைக்கல்லாக மாறி போனார்கள். ஆக எந்த ஒரு பரிசேயனும் பரிசுத்தராகிய கடவுளை பிதாவே என்று கூப்பிட முடியாது என்பதை நாம் கடந்த தியானங்களிலே சிந்தித்தோம். ஆக கடவுள் என்பவர் வெறும் சக்தி அல்ல. நேற்று இரவு கிட்டத்தட்ட 9:30 பத்து மணி டிடியில நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி நாராயணன் அவர்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் வீட்டுக்கு 9:30 தான் வந்தேன். எப்போதும் நியூஸ் கேட்கறது எனக்கு பழக்கம். அரை மணி நேரம் பேட்டி கொடுத்தார். கடைசியில் ஒரு 3 கேள்வி கேட்டான். அந்தாலு அட்டகாசமான கேள்வி. 3 கேள்விகள். முதல் கேள்வி, ஐயா உங்களுக்கு வயதாகி கொண்டு இருக்குதே, சாவு பயம் இருக்குதான்னு கேட்டான். ரெண்டாவது கேள்வி, எல்லாரும் கடவுள் கடவுள்னு சொல்றாங்களே, நீங்க கடவுளை நம்புறீங்களான்னு கேட்டான். ரொம்ப அருமையான கேள்வி. மூன்றாவது கேள்வி, மரணத்துக்கு பின்ன மறுபிறவின்னு சொல்றாங்களே, இன்னைக்கு அந்த பேப்பர்ல அந்த பேட்டி வந்திருக்குமானா தயவு செய்து வாங்கி படிங்க. கே ஆர் நாராயணன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த 3 கேள்வி சும்மா ஸ்பான்டேனியஸ்லி யாஸ். அவரும் அப்படியே கடகடன்னு பதில் சொல்லிட்டார். முதலாவது சொன்னார், நான் முதிர் வயது அடைவது குறித்து பயப்படவில்லை. முதிர் வயது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். அதை சந்திக்க நான் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு மேட். ரெண்டாவது கேள்வி, கடவுளை நம்புறீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் சொல்றாங்களே கடவுள் இருக்கிறார். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஃபெய்த் அண்ட் ரிலிஜன் அண்ட் திஸ் அண்ட் தட், ஹவு அபவுட் யூ அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொன்னாரு, நான் கடவுள் பேரை சொல்ல முடியாது, கடவுள் யாருன்னு என்னால விவரிக்க முடியாது, கடவுள் நம்பிக்கையை என்னால விவரித்து சொல்ல முடியாது, ஒரு சக்தியை நம்புகிறேன். கவனிச்சிங்களா? அதுக்குதான் இப்ப பேசினது. இதேதான் நேரு சொன்னார், இதேதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான், தலைச்சிறந்த விஞ்ஞானி. ஐ டோன்ட் நோ வெதர் காட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், பட் ஐ பிலீவ் இன் எ பிரைம் ஃபோர்ஸ், ஒரு சக்தியை நம்பிக்கொண்டிருக்கின்றேன். என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு இந்த ஜபத்தை செய்யவே முடியாது. ஏன்னா இந்த ஜபம் ஆரம்பிப்பது எங்கள் பிதாவே. God is personal, living, relating to his children. இவ்வளவு அதில் அடங்கி போச்சுங்கம்மா. எங்கள் பிதாவே. கே ஆர் நாராயணனுக்கு இன்னும் கடவுள் ஒரு நபர் என்று விளங்கவில்லை. அவர் அன்புள்ள தகப்பன் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அன்புள்ள தகப்பனோடு அவருக்கு உறவு இல்லை. அந்த தகப்பனிடத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் காலையில வந்திருக்கிறோமே, அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்ததே கிடையாது. இப்ப முடிஞ்சு போச்சுங்களா? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு உண்மை வெளிப்படுத்தினபடியினால் பிதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். Just by uttering the word God doesn't mean you know God. கடவுள் என்று சொல்வதினாலே கடவுளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவது கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். I want to have that interview in a printed form. மூன்றாவது கேள்வி நல்ல கேள்வி கேட்டான். ரொம்ப சூப்பரான பதில் கொடுத்தாருங்க அவரு. மிஸ்டர் பிரசிடென்ட் அவர்களே, நீங்க மறுபிறவியை நம்புகிறீங்களான்னு கேட்டார். ரொம்ப அழகான ஒரு பதில் கொடுத்தாருங்க. இதுவரைக்கும் நான் அதை சிந்தித்ததில்லை, அதை நான் கேட்டதில்லை, நான் படித்ததில்லை. அவர் சொன்னாரு, இன்னத்துக்கு எனக்கு மறுபிறவி, அந்த மறுபிறவியில நான் வந்து ஒரு மிருகமாகவோ அல்லது இன்னொரு, இஃப் ஐ என்டர் இன்டு அனதர் பாடி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் மை நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் கேதர்ட் இன் திஸ் பர்த். இந்த பிறவியில நான் பெற்ற கல்வி, அனுபவம், அறிவு, ஆற்றல் இவை அனைத்தும் எனக்கு மறுபிறவிக்கு உதவாது என்று சொல்லக்கூடுமானால் அந்த பிறவி எனக்கு எதற்குன்னார். சூப்பர் பதில் இல்லைங்க.
இன்னா மாதிரி பதில் கொடுத்தாரு பாருங்க, எனக்கு என்னத்துக்கிட அந்த பிறவின்னு. இப் ஐ கனாட் யூஸ் த இன்டெலிஜென்ஸ். அவ்வளவு சிறந்த அறிவாளி, ஆனா கடவுளை பற்றி கேட்ட உடனே எனக்கு தெரியாதுன்ட்டார். சரியா கவனிக்கணும், சிறந்த அறிவாளி கடவுளுக்கு தெரியாது சார். டு யூ பிலீவ் இன் எ பர்சனல் காட்? நோ. ஒரே பதில், அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஜபத்தை, இந்த ஜபம் உங்களுடைய என்னுடைய ஜபமாக மாற வேண்டுமானால் கடவுள் நம்முடைய பிதாவாக இருக்க வேண்டும். அவரை பிதாவாக நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் அவருக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை. நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய எந்த ஜபமும் கேட்கப்பட முடியாது. அவ்வளவுதாங்க. நோ ஆர்குமெண்ட், நோ ஆர்குமெண்ட். பிதாவை அறிந்திராத மக்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட முடியாது. அந்த ஜபம் யார் மூலமாக ஏறெடுக்கப்பட வேண்டும்? குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக. அவ்வளவுதான். ஆறு விண்ணப்பங்கள், அது வேண்டுகோள்கள் இதில் இருக்குது. ஆக முதல் மூன்று வேண்டுகோள்களை போன தியானத்தில் நாம் சிந்தித்தோம். 9-10 வசனங்களிலே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல, நம்முடைய ஜபத்தின் மையம், நம்முடைய ஜபத்தின் நோக்கம் என்பது என்னுடைய சித்தத்தை கடவுள் செய்ய வேண்டும் என்றல்ல, கடவுளுடைய சித்தம் என்னிலே செய்யப்பட வேண்டும். Prayer is not for my wish, to accomplish my desire, not to fulfill my will. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வழி அல்ல. கடவுளே, நீ சர்வ வல்லவர், நீ சர்வ ஞானி, நீ சர்வ அன்பு உள்ளவர், உம்முடைய சித்தம் மட்டும்தான் இங்க நடக்கணும். வேற எதுவும் நடக்கக்கூடாது, வேற எதுவும் நடக்கக்கூடாது. ஆக ஜபத்தினுடைய முதலிடம் கடவுளுடைய மகிமை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுகை நிறைவேறுவதாக. டோட்டல் சப்மிஷன். முஸ்லீம் என்றால் என்ன? சரணாகதி அடைந்தவன். ஓரமா எழுதி வச்சுங்க எங்கேயாச்சும். என்ன பண்றதுங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் மறந்துட்டு திருப்பி திருப்பி உட்காந்துக்கிறோம். முஸ்லீம் என்றால் என்ன பார்த்தோம்? சரணாகதி அடைந்தவன். இந்த மூன்று உண்மைகள். ஒரு விசுவாசி என்பவன் சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு, அன்புள்ள தகப்பனுக்கு சரணாகதி அடைந்தவன். அவ்வளவுதான். A total surrender. உம்முடைய ஆளுகை செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இங்க எங்க சுயத்துக்கு இடம் இருக்குது? Where is the place for self? சுய விருப்பத்துக்கு எங்க இடம் இருக்குதுங்க? சுய நோக்கத்துக்கு எங்க இடங்க இருக்குது? எங்க இடம் இருக்குதுங்க? எங்குமே இடம் இல்லையே. உங்களுடைய என்னுடைய ஜெபம் அப்படி இருக்குதுங்களா? அப்படி இருக்குதா? அப்ப ஜெபத்துல ரெண்டு வகுப்பார நம்ம பார்க்கிறோம் இல்ல. There are two kinds of people. ஒரு வகுப்பார் தங்களுக்காக மட்டும், தங்களுடைய தேவைகளுக்காக மட்டும், தங்களுடைய விருப்பத்துக்காக மட்டும், தங்களுடைய மகிமைக்காக மட்டும் ஜெபிக்க தெரிந்தவர்கள். அவர்கள் கடவுளை தகப்பனாக அறியாதவர்கள். அவனா எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறான் இருக்கிற இடத்துல எல்லாம். They pray. But why they pray? They pray for themselves. எங்களுக்காக, 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 அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால ஒரு படி கூட சிந்திக்க முடியாது. கடவுள் யார்? கடவுள் என்ன செய்கிறார்? கடவுளுடைய நோக்கம் என்ன? கடவுளுடைய ராஜ்யம், அதை பத்திலாம் அவனுக்கு, அவனுடைய இருதயத்தில் அதெல்லாம் கிடையாது. நானு நானு நானு, எனக்கு எனக்கு எனக்கு, நானு எனக்கு நானு எனக்கு. அவனுக்கும் இந்த பரமண்டல ஜபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லல. உங்களுடைய ஜபத்தை மறுபரிசீலனை செய்ய. நீங்க தவறா ஜபிக்கிறத விட, தவறா ஜபிச்சுட்டு ஓ நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன்னு உங்களை ஏமாத்திக்கிறத விட, ஜபிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்களே? ஆமா சொல்லுங்க. போய் ஒரு பேப்டிஸ்ட் பாஸ்டர் சொல்றாரு சார், எல்லாரும் ஜபம் பண்ணாதீங்கன்னு. பரவாயில்ல சொல்லுங்க, அதனால தப்பு இல்லை. ஏன்னா தப்பா ஜபம் பண்றதை விட ஜபம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதாச்சுங்களே.
ஆண்டவர் சொல்றார் பின்னால நம்ம படிப்போம் மத்தேயு 23 ஏன்பா தெருவுல எல்லாம் நின்று நீண்ட நீண்ட ஜபம் பண்ணுகிறீங்க அந்த ஜபம் மானம் அளவும் கூட எட்டாதரா வேலையை பார்த்து போடான்னு நம்ம மெட்ராஸ் பாசையில இருக்குதுங்க மத்தேயு 23 படிங்க நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு தெருமுனையில நின்று கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களை எது கிடாது வேலையை பார்த்துன்னு போங்கடான்னு நோ குட் நீ உன்னை ஏமாத்துற எல்லாரும் ஏமாத்தி நிக்கிறேன்னு அர்த்தம் ஆண்டவருடைய ஜபத்தினுடைய முதல் நிபந்தனை நிபந்தனையற்ற சரணாகதி நான் கடவுளுடைய ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கும் போது கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய ஆற்றலும் என்னை சூழ்ந்திருக்குமானால் நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியவன் அல்ல எதை குறித்தும் பயப்பட வேண்டியவன் அல்ல பயத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல நாம பயம் நமக்குள்ள வருதுங்க as human we have fears we have worries அதெல்லாம் நம்ம பின்னால பாப்போம் ஆனா அதற்காக அல்ல ஜெபம் ஜெபம் தேவனுடைய மகிமைக்காக prayer is for his glory for his will for his reign for his kingdom to be established அதுதான் முக்கியம் அடுத்து 3 ஆவிக்குரிய விண்ணப்பங்கள் பின்னால வருதுங்க 3 தேவனுடைய மகிமைக்கான விண்ணப்பங்கள் 3 நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கான விண்ணப்பங்கள் இந்த 2 பிரிவுகளுக்கு நடுவிலே ஒரே ஒரு காரியம்தான் நம்முடைய சரீர தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அதுதான் 11 வசனம் ஆண்டவருடைய ஜெபத்துல 7 பிரிவுகள் இருக்குது அந்த முதல் 3 பிரிவுகள் தேவனுடைய மகிமைக்காக கடைசி 3 பிரிவுகள் என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஒரே ஒரு பிரிவு தான் சரீர தேவைக்காக 11 வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அங்க கூட பாருங்க ஆண்டவர் ஒருமையை அல்ல பன்மையை பயன்படுத்துகிறார் ரொம்ப கவனமா இருக்கணுங்க எங்கள் பிதாவே பன்மை எங்களுக்கு வேண்டிய எனக்கு வேண்டியன்றது இல்ல சுயமே அங்க இருக்க முடியாது இருக்க கூடாது அதான் ஜெபம் தயவு செய்து உங்க ஜபத்தை மறுபரிசீலனை செய்ய நெவர் ப்ரே ஃபார் யுவர் செல் நோ அப்படின்னா உனக்கு கடவுள் யாருன்னு தெரியல இப்பதான படிச்சான் மத்திய 6 அதிகாரத்துல உங்களுக்கு வேண்டியவைகள் என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று என்னத்துக்கு பச்சாமா டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் நெவர் ப்ரே ஃபார் தோஸ் திங்ஸ் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஆக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இந்த ஜபத்தின் மூலமாக நம்ம என்ன சொல்றோம் நம்மை சிருஷ்டித்த கடவுள் நம்முடைய அனுதின தேவைகளை குறித்து கரிசனையுள்ளவர் எப்படி தகப்பன் இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா 103 சங்கீதத்துல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அதெல்லாம் அழகா தான் படிச்சோம் ஆனா ஒப்பாரி வச்சுக்கிறோமே ஐயோ 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 இப்ப என்ன சொல்றீங்க யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் யுவர் செல்ஃப் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஏமா மிதமிஞ்சி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் மக்கள் வயிற்றுக்காக வாழுகிறார்கள் தே லிவ் ஃபார் பெல்லின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் வயிறு வயிறு பிலிப்பியன் 3:20 வசனத்துல பவுல் சொல்றான் அவர்களுடைய தெய்வம் வயிறு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க அவங்க அவர்களுடைய தேவன் வயிறு வயிறு என்ன சார் இவ்வளவு சத்தமா சொல்லீங்க அதை பத்தி தான் சார் 24 மணி நேரமும் உங்களுக்கு எனக்கு கவலை நம்ம எல்லாம் யாருக்கா விசுவாசிகள் கடவுளுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் எங்க போற செத்தா வரலாங்க ஆனா என்ன சார் 24 மணி நேரம் சிந்தனை வயிறு ஒரு வயிறு படம் போட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வெளியில தொப்ப நல்லா சிரிக்கிறீங்க ரொம்ப ரைட் ஆனா 24 மணி நேரம் பத்தி எனக்கு கவலை என்னங்க ஜபம் நடக்குது 1 காலை ஜபம் வெள்ளிக்கு அதெல்லாம் ஞாபகமே வரமாட்டேன் ஞாபகமே வரலீங்களே ஜபத்தை பத்தி ஞாபகம் வரல சுவிசேஷ ஊழியத்தை பத்தி ஞாபகம் வரல
வீடு சந்திப்பை பத்தி ஞாபகம் வரல, ஜப குழுக்கள்லாம் நடந்திருக்குது 8-9 இடத்துல அது ஞாபகம் வரல, எதுவுமே ஞாபகம் வரல. வயிறு என்ன ஆகும்? 11 வயிறு படிச்சீங்களா? 24 மணி நேரமும் வயிறு. இவன் எப்படிப்பா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சிந்திப்பான்? இவனுக்கு என்ன தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அக்கறை இருக்குது? அவன் ஜபத்தை ஏன் கடவுள் கேட்கணும்? ஆக முதல் குறிப்பு, கடவுள் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறபடியினாலே, கடவுள் தகப்பனாக இருக்கிறபடியினாலே, கடவுள் சகல நன்மைக்கு ஊற்றும் காரணராய் இருக்கிறபடியினாலே, கடவுள் நன்மைகளினாலே நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறபடியினாலே, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். We are reminded that God is our provider. நான் கேட்பதினால் அல்ல, அவர் கொடுப்பதினாலே என்னுடைய நினைவை நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். அதுக்காக கவலைப்படாதவா. ஆப்பிள் பி ஐயர் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இன்றைக்கு போலமா வங்கிகள் கிடையாது, இன்றைக்கு போல மாதாந்திர சம்பளம் கிடையாது, இன்றைக்கு போல பென்ஷன் கிடையாது, இன்றைக்கு போல வங்கியில சேர்த்து வைக்கின்ற பழக்கம் கிடையாது. அன்றன்றைக்கு அவங்க போய் வேலை செஞ்சாதான் அன்னைக்கு சாப்பாடு. ஆக ஒரு நாள் காலையில ஒரு வேலையால் காலையில எழுந்து இந்த ஜபத்தை அவன் சொல்ல வேண்டும். என்ன வேலை கிடைக்கும்னு அவனுக்கு தெரியாது, அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தெரியாது. முழுக்க முழுக்க அவனும் அவனுடைய குடும்பமும் அன்றைய வேலையை பொறுத்து, அன்றைய தினக்கூலியை பொறுத்துதான் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த ஜபம் இதய துடிப்பாக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கிறோம். நான் கிராம சபைகளுக்கு போகும் போதெல்லாம் அந்த மக்கள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இதுதான் எனக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? இன்னைக்கு வேலை இல்லை என்றால் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்படி வேலை இல்லாத சாப்பாடு இல்லாத ஒரு நபர் எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட முகங்களை நீங்க சந்திக்கிறீங்களா? ஆக ஆண்டவராகிய கிறிஸ்து யோசனை, சமுதாயத்தினுடைய அடிமட்ட மக்களுக்காக தான் கடவுள் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் வளமை உள்ளவர்களுக்கு அல்ல. ஒரு சமயம் தமாஷா சொன்னாரு, ஆப்பிள் பி ஐயர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அப்ப அந்த பிரிட்ஜை திறக்கும் போது சொன்னாரு, சாமியல் இந்த மாதிரி பிரிட்ஜ் நிறைய அடிக்க வச்சுக்கின்னு உணவு பொருளை எப்படி சாமியால் அன்றடம் வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரு நான் ஜெபம் பண்றதுன்னு. ஹவு கேன் யூ ப்ரே? நீ உண்மையா ஜெபம் பண்றியா அல்லது கடவுளை பரியாசம் பண்றியா? நல்லா விளங்குதுங்களா? ஆகையினால நம்ம இந்த ஜெபம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? லூக்கா 12 அந்த ஐஸ்வர்யவானுடைய களஞ்சியம் வயல் விளைந்தது, களஞ்சியம் நிறைந்தது, அவன் பூரிப்பாகி ஆத்துமாவே அநேக நாட்களுக்காக உனக்கு தேவையானவர்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து குடித்து பூரிப்பாகி என்று சொல்லாத படிக்கு இந்த ஜெபத்தை சொல்லு. ஆண்டவர், யுவர் லைஃப் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் யுவர் வெல்த் பட் ஆன் The living God. உன்னுடைய வாழ்க்கை நீ சேர்த்து வைத்திருக்கிற பொருள்களை மீது அல்ல, சொத்துக்களின் மீது அல்ல, களஞ்சியத்தின் மீது அல்ல, இரக்கமுள்ள பரம தகப்பனின் மீது உன் வாழ்க்கை நின்று கொண்டிருக்க வேண்டும். யூ ஆர் கன்ஃபஸிங் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் ஃபார் டெய்லி ப்ரொவிஷன். நீ மனத்தாழ்மையுள்ளவனாக, ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு என்னை உம்முடைய நன்மையினாலே, உம்முடைய ஆகாரத்தினாலே என்னை நிரப்பியருளும் என்று நம்ம ஜெபிக்கிறோம், சரிங்களா? ஆக நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆமா அந்த உணவுன்றதுலமா எல்லா தேவையும் அடங்கிடுதுங்கம்மா. ஆல் தி நீட்ஸ், இந்த சரீரத்துக்குரிய, சரிங்களா, சரீரத்துக்குரிய எல்லா தேவைகளும் அதுல அடங்கிடுது. இப்படி நான் ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? எனக்கு இந்த உலகத்தையும் என்னுடைய சம்பாத்தியத்தையும் என்னுடைய செல்வத்தையும் சார்ந்து கொள்ளுகின்ற
ஒரு சோதனை இருக்குது. எனக்கு அது வந்த உடனே இந்த ஜெபத்தை நான் மறந்துடுறேன், அந்த ஜெபம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னத்துங்க அந்த ஜெபம், ஐ ஹேவ் எவ்ரிதிங். நீ அப்படிதான் நினைக்க. ஏங்க நீங்க பாருங்க, நம்ம சுத்தி வடநாட்டு மக்கள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தரா இருப்பான். அவன் என்ன சொல்றான், ஐ டோன்ட் நீட் காட், எனக்கு என்னத்துங்க கடவுளே. இல்லாத பரதேசி பசங்களுக்கு போய் சொல்லு இருப்பான், பிச்சை எடுத்துக்கிறானுங்களே அவனுங்களுக்கு போய் சொல்லு, கேர பிளாட்ஃபார்ம்களுக்கு சொல்லியா கடவுள் பத்தி, எனக்கு என்னத்துக்கா கடவுளே. ஐ ஹவ் எவ்ரிதிங், பணம் தான் எனக்கு கடவுள், நான் தான் கடவுள், எனக்கு என்னத்துக்கு கடவுளே. ஆனால்தான் பிரசங்கின் புஸ்தக பிரசங்கி அதாவது சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களில சொன்னா, ஆண்டவரே நான் திருப்தி அடைந்து உம்மை நிந்திக்காத படிக்கும், நான் பிச்சைக்காரனாகி திருடாத படிக்கும், அன்றென்று வேண்டிய படியை எனக்கு அளந்து கொடும். என்ன அழகான ஜபம் பண்ணா பாருங்க. கடவுளுக்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய செல்வத்தை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு சோதனை விசுவாசிக்கு வரும். குறிப்பாக டாக்டர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வளமையின் கோட்பாடிலே இன்னைக்கு மக்கள் சென்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த ஜபத்தை பண்ணுவாங்க, பண்ணவே முடியாது. ஆக அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த ஜபத்தினுடைய கருத்துல எங்களுக்கு யார், எங்களுக்கு இவர்கள் எல்லாம் இந்த சிருஷ்டி கர்த்தராகிய கடவுளை தகப்பனாக அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு. எனக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, உம்மை தகப்பனாக அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அப்பத்தை நீர் தாரோம், இந்த அப்பத்தை நீர் தாரோம். அப்படி நான் ஜெபிக்கும் போது இன்னொரு பொறுப்புக்குள்ளாக நான் வருகிறேன். என்னங்க பொறுப்புக்குள்ளாக வருகிறேன், அடிப்படை தேவையாகிய உணவு உடை உறைவிடம் கூட இல்லாத நிலையில் இருக்கிற மக்கள் மத்தியிலே வாழ்கிற நான், கடவுளினுக்கு இந்த நன்மைகளை, இந்த உலக பிரகாரமான நன்மைகளை அதிகமாக அளித்திருப்பாரானால், இந்த இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொறுப்புடையவனாக நான் இருக்கிறேன் என்பதை அந்த ஜெபம் சொல்லுது. இங்க நம்ம சபையா கூடி வந்திருக்கிறோம், நிச்சயமாக இன்றைக்கு காலை உணவு இல்லாத சில பேர் இங்க வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மதியான உணவு எங்க சாப்பிட போறோம்னு தெரியாதவங்க இங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு ரெண்டு பேர் தெரியா, உங்களுக்கு தெரியுமா, இந்த கூட்டத்தில் இன்னைக்கு மதியம் எங்க நான் சாப்பிட போறேன்னு தெரியாதால் ரெண்டு பேர் இருக்கிறான். அவனை குறித்து உங்களுக்கு எனக்கு அக்கறை இருக்குதா? அவர்களோடு கூட நம்முடைய உணவையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய நிறைவையும் பகிர்ந்து கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இல்ல இல்லைங்களா. ஏன் எப்படி போனா, நீ இந்த ஜபத்தை பண்ண முடியாதுப்பா, எனக்கு யார பத்தியும் கவலை இல்லைங்க, ஐயோ ரொம்ப நல்லது சார், ஆனா யூ கேன் நாட் ப்ரே திஸ் ப்ரேயர், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நீ ராஜ்யத்தின் மக்கள் அல்ல, நீ மகன் அல்ல. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தார். நான் எப்பொழுதெல்லாம் இந்த உணவை அருந்த போகிறேன் அப்பொழுதெல்லாம் இல்லாதவர்களுடைய தேவையை சந்திக்க என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, அதை நான் செய்துட்டேனா? மக்களுடைய பாராட்டுதலுக்காக அல்ல, கடவுளுடைய மக்களின் தேவை சந்திக்கப்படுவதற்காக நான் என்னை தியாகம் செய்ய வேண்டும். யாரும் சொல்ல தேவையில்லை, நீ குத்தியா, நீ வந்து உதவி செஞ்சியா, நீ ஏழைகளுக்கு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வகுத்திருந்த ஒரு பிரின்சிபலை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். உபாகமம் 12:12 உண்டே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும், 12வது வசனத்தில் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசி. பரதேசிய முதல்ல கவனிப்பா. 6:11 ஆண்டவர் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார், பழைய ஏற்பாட்டின் உண்மைகளை அவர் புதுப்பித்து அதை கட்டாயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். பரதேசிங்களா, பரதேசிகளை குறித்த கரிசனையுள்ள தகப்பன், இல்லாதவர்களை குறித்த அக்கறையுள்ள ஒரு கடவுள். ஆகவே அதை நாம தெரிவிக்கிறோம் சரிங்களா. அடுத்தபடியாக இந்த ஜபத்தை சொல்லும் போது, எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும்
என்று நாம் சொல்லும்போது அநேக நேரத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மைகள் பிறர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அதாவது என்னுடைய உழைப்பினாலே நான் அனுபவிக்கிறவைகள் அல்ல, பிறருடைய உழைப்பினாலே, பிறருடைய தியாகத்தினாலே, பிறருடைய இரக்கத்தினாலே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நான் சரியாக புரிந்திருப்பேனானால் என்னுடைய நிறைவிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நான் மிக சந்தோஷம் உள்ளவனாக புரியுதுங்களா. A sense of gratitude, நன்றி உணர்வு. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க, நீ எத்தனையோ காரியங்கள் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க, நாம் அனுபவிக்கிற எத்தனை காரியங்கள் மற்றவர்களுடைய தயவினாலே, மற்றவர்களுடைய அன்பினாலே, மற்றவர்களுடைய இரக்கத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அதை சரியா ரியலைஸ் பண்ணனா, இன்னைக்கு பிள்ளைகள் இருப்பாரனால் பெற்றோர்களுடைய பராமரிப்பினாலே எவ்வளவு காரியங்களை நாம் மற்றவர்களிடத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் பற்றியும் நாம் நன்றியோடு நினைவு கூறுவதுதான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரோம். கடைசி குறிப்பு அந்த ஆகாரத்தை விஷயத்திலமா, கடவுள் எனக்கு கொடுக்கிற ஆகாரத்தில் திருப்தி அடைய வேண்டும், மன நிறைவு பெற வேண்டும். கண்டென்ட்மெண்ட் ஜெம் ஆஃப் அ வெர்ச்சுன்னு சொல்றாங்க. மன திருப்தி, மன நிறைவு என்பதுமா ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. குறிப்பாக இந்த உலக காரியங்களில, இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியங்களில மன நிறைவு ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சரீர தேவைகள் திருப்தி செய்யப்படாததினாலும், உங்களுடைய இச்சைகளின்படியோ அல்லது விருப்பத்தின்படியோ இல்லாததினாலும் நீங்கள் சந்தோஷம் இழந்து இருப்பீர்களானால் நீங்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். ஆக ஒரு விசுவாசி கடவுள் அவனுக்கு அளிக்கின்ற நன்மைகளிலே அவன் முழு திருப்தி அடைய வேண்டும், அதுதான் கடவுள் விரும்புகிறார். அதுக்காக தான் என்னாகமம் 11 அதிகாரம் படிக்கப்பட்டது. இப்ப என்னாகமம் 11 அதிகாரத்துக்கு திருப்புங்க. 7-8 வசனங்களிலே மன்னாவினுடைய சிறப்பை மோசே பதிவு செய்கிறார். மன்னா ருசியுள்ள ஒரு புது ஒலிவ எண்ணெய் என் ருசி போல் இருந்ததெல்லாம் சொல்லிட்டு கடவுள் கொடுத்த மன்னாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தி அடையாமல் 4, 5, 6 தங்களுடைய அதிருப்தியை, தங்களுடைய கோபத்தை, தங்களுடைய முறுமுறுப்பை அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். போட்டுக்குதா? ஆமா. என்ன இஸ்ரவேல் மக்கள் 4 இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களா, மச்சனா மீன், வெள்ளரி காய்கள், கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. 10 அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பாயிருந்தது. 13 இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. 12 பொறுமையுள்ள மனிதனாகிய மோசே சொல்றான், ஆண்டவரே நானா இவர்களை பெற்றேன்? எப்படி பேசுறான் பாருங்க. நான் எப்படி ஆண்டவரே இவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும்? நானா பெற்ற? என்ன சுமக்க சொல்றிய? நானா கற்பம் தரித்தேன்? அப்படிலாம் சொல்லிட்டு 15 இன்னொரு ஜெபம் பண்றான். ஐயோ இந்த பாரம் எனக்கு தேவையில்லை, இந்த அழுகையும் தேவையில்லை, உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததுண்டானால் ஆமா என்னை வந்து ஒரு தலைவனா வச்சு
இவனுங்களெல்லாம் திருப்தி செய்யறான்னு சொல்றதை விட என்ன பண்ணும், என் உபத்திரவத்தை நான் காணாத படிக்கு இப்பொழுது என்ன கொன்னு போட்டு சாமின்னா என்ன சார் பிரச்சனை? சோத்து பிரச்சனை சார். நல்லா கவனிங்க, வயிறு வயிறு சோத்து பிரச்சனை, சோத்து பிரச்சனை. ஆதி திருச்சபை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் சீஷர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. 6 அதிகாரத்தில் மறுபடியும் சோத்து பிரச்சனை. சும்மா விளையாட்டு இல்ல, நான் சும்மா பொழுது போக சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நான் இந்துஸ்தான் வேதாம கல்லூரியில தான் நான் படித்தேன். 78 ஜனவரி மாதம் ஒரு சோத்து பிரச்சனை. அந்த சோத்து பிரச்சனையினால கல்லூரியே மூடப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. அன்றைக்கு டைரக்டரா இருந்தார் சாமுவேல் டேனியலையா, ஒரு சிலருக்கு தெரியும். இந்த சாமுவேல் டேனியலையா இங்கதான் அப்ப ஆபீஸ் இருந்ததுங்க. 24 மணி நேரம் அவரை பூட்டி வச்சுட்டானுங்க, ரூம் விட்டு வெளியே வர முடியல. அவரால் தண்ணி கிடையாது, அவருக்கு போனை கட் பண்ணிட்டானுங்க. 24 hours அண்டர் அரெஸ்ட். அந்த சோத்து பிரச்சனை இன பிரச்சனையா மாறிச்சு. மலையாளி தமிழ் என்ற பிரச்சனை வந்துச்சு. சிட்டி போலீஸ் உள்ள வந்து நோட்டீஸ் ஓட்டினாங்க. 24 மணி நேரத்தில் 220 மாணவர்கள் காலி செய்து ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா அத்தனை பேரும் அரெஸ்ட். தான் யோசனை பண்ணுங்கம்மா, நான் ஏதாச்சும் இது வந்து பச்சை பாஸ் காலேஜ் இல்லைங்க. இது இட் வாஸ் நாட் எ செகுலர் காலேஜ். ஒரு வேதாகம கல்லூரியில கடவுளுடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்த மாணவர்கள் என்னடா பிரச்சனை? சோத்து பிரச்சனை. ஞாபகம், வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்க, மறக்க முடியாத விஷயம். அன்னைக்கு மட்டும் கடவுளுடைய கிருபை செயல்படாவிட்டால் கட்டாயமா பெரிய பிரச்சனை, அடிதடி கலாட்டா ஒத்தனை ஒத்தனை வெட்டு குத்துன்ற நிலைமைக்கு போயிடுச்சுங்க. சும்மா ஐ அம் நாட் எக்ஸாஜரேட்டிங். உங்க குடும்பத்தில் சோத்துக்காக பிரச்சனை இருக்குதா? தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்க. ஒரு விசுவாசி என்பவன் அழகா சொல்றார் பிலிப்பியர் 4:11 எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையிலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். உங்க வாழ்க்கையில கற்றுக்கொண்டீங்களா? இப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Tremendous discipline. சும்மா சொல்லலமா. அதே மாதிரி காந்தியடிகளை குறித்து ஒரு வாரமா சில செய்திகளை நான் படித்துக் கொண்டிருக்கேன். அதுல ஒரு மாணவன் பேசிக் கொண்டிருந்தான். காந்தியடிகள் அவர்கள் பீகார் மாநிலத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த போது வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை சந்திக்கிறார். ஒரு நாள் பட்டினி அல்ல, 2 நாள் பட்டினி அல்ல, 3 நாள் பட்டினியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறார். தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய ஒரு துண்டு ஆடை இல்லாமல் இருக்கின்ற மக்களை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது காந்தி தன்னை அப்படிப்பட்ட ஒரு குடிமகனாக மாற்றிக்கொள்ள விரும்பினார். அவர் இங்கிலாந்து தேசத்தில் பாரிஸ்டராக படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் கொஞ்சம் கல்லூரியில் லேட் ஆயிருச்சுங்க. அவர் வெளியில சாப்பிட போயிருக்காரு. வெளியில சாப்பிட போனா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடி போச்சு. நடந்த சம்பவம் இல்லைங்களா, சத்திய சோதனை என்கிற அவருடைய சுயசரிதையில அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க சக மாணவர்கள் ஒரு சின்ன சின்ன தியாகம் செய்ய முடியல கடவுளுக்காகவும் திருச்சபைக்காகவும். நிறைய பேரை பாக்குறோம், 9:30 கோயிலுக்கு வரீங்க. ஒரு சின்ன தியாகம் உங்களால செய்ய முடியல. நீங்களும் நான் இன்ன கடவுளுக்கு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பணி செய்ய போகிறோம். அந்த இளம் சொன்னா பாரு, விளையும் பயிர் முளையிலேனே. அப்ப மாணவரோடு கூட காந்தி போறாரு. கூட வந்த இந்திய மாணவர்லாம் சொல்றானுங்க, காந்தி நம்ம சாப்பிடலாம்ப்பா நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல. அப்ப காந்தி சொல்றாரு, எங்க தாய்க்கு நான் ஒரு சத்தியம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா, நான் எந்த நேரத்திலும் புலால் புசிக்க மாட்டேன் என்கிற ஒரு சத்தியம் என் தாய்க்கு நான் செய்துட்டு இங்க வந்திருக்கிறேன். ஆகவே நான் பட்டினியா இருக்க விரும்புகிறேன், உங்களோட நான் சாப்பிட முடியாது. இப்ப ஒருத்தன் சொன்னா கூட மேத்தான ஒருத்தன் சொன்னானா, டேய் வார்த்தைக்கு என்னடா இவ்வளோ பெரிய கட்டுப்பாடு, ஒய் யூ கிவ் சோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஜஸ்ட் எ வேர்ட். அப்ப அந்த மாணவன் சொல்றான், அன்றைக்கு காந்திக்கு பசினா என்னன்னு தெரியும். இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி வந்த காந்தி பசியினாலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களை
அவர் புரிந்து கொள்ள முடிந்தது. புரிந்து கொள்ள முடியும். He could understand what is starving. பசி என்றால் என்ன, பசியின் கொடுமை என்ன என்பதை அறிந்தவர். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து 40 நாள் அவர் உணவில்லாமல் இருந்தார் என்பதை மறந்துடாதீங்க. ஆக சர்வ வல்லமையுள்ள கடவுள் தன்னுடைய பசியை போக்குவதற்காக கல்லுகளை அப்பமாக்க வேண்டிய ஒரு சோதனை வந்தது. இல்லப்பா, கல்லுகள் எனக்கு அப்பம் முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய சத்தியம் முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். எது முக்கியம்? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஜபம் தான், ஒன் சென்டென்ஸ், பட் வாட் அன் இம்ப்ளிகேஷன் இட் ஹஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப். ஒரே வார்த்தை தான், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார. தெரியல, இங்க அமர்ந்து கொண்டிருக்கேன், எத்தனை பேருடைய சிந்தனைகள் உங்களுடைய சரீர தேவைகளுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள முடியாதபடி, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். இங்கதான் உட்கார்ந்து இருக்கிற, ஆராதனைக்கு தான் வந்திருக்கிற, தேவனை துதிக்கணும் வந்திருக்கிற. ஆனா எண்ணம் எல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். கடவுள் எப்படிப்பா ஜெபத்தை கேட்பாரு? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனன்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கா 11:4 ஆண்டவர் அந்த கடன் என்பது என்னன்னு இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார் இல்லீங்களா. லூக்கா 11:4, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. உங்களால இந்த ஜபத்தை செய்ய முடியுமா? உங்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்கல, உங்களால ஜெபிக்க முடியாது. அவ்வளவுதாங்க விஷயம். வாயில சொல்றதுனால ஜெபம் பண்றது அர்த்தம் இல்லைங்க. ஐ கேனாட் ப்ரே திஸ் ப்ரேயர் வித்வுட் ஃபர்கிவிங் மை ஃபெலோ பீயிங். இது ஆவிக்குரிய ஒரு தேவை, மன்னிப்பு ஆவிக்குரிய ஒரு தேவை. நாம் நீதிமானாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், ஆகினும் நமக்கு மன்னிப்பு தேவை. நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை. ஆண்டவராகிய கிறிஸ்து தம்முடைய ஜபத்திலே சொல்லிக் கொடுப்பது அனுதின பரிசுத்தமாகுதலை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நீதிமானாக்கப்பட்டவன், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தின் பாவத்தினாலே நான் கரைப்பட்டவன், என் மனசாட்சி குற்ற உணர்வை உடையவன். இந்த குற்ற மனசாட்சியில் நான் விடுதலை பெற வேண்டுமானால் என்னுடைய பரிசுத்தத்துக்காக, கடவுளோடு கூட நல்உறவுக்காக, கடவுளை நான் தரிசிக்கும்படியாக என்னுடைய மனசாட்சி கழுவப்பட்டவனாக நான் அவரை ஆராதிக்க வர வேண்டும். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆக பாவ மன்னிப்பு என்பது கடவுள் உறவினுடைய அடிப்படை, ஃபர்கிவ்னஸ். ஆக நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். முதல் குறிப்பு, என்னுடைய பாவத்தை தீர்க்க இந்த உலகத்தில் வேற எந்த வழியும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே என்னுடைய பாவ மன்னிப்புக்காக. நான் கடவுளிடத்தில், கடவுள் ஏற்படுத்தின பாவ பரிகாரமாகிய கிறிஸ்துவனிடத்தில் நான் வருகிறேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாகிய நான் என் ஆண்டவரோடு கூட நல் உறவை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்னுடைய குற்ற மனசாட்சியில் இருந்து நான் விடுதலை பெற நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன். ரொம்ப அருமையான ஒரு காரியம். நான் பாவத்தை மறைக்க முடியாது, பாவத்தை அடக்க முடியாது, பாவத்தை தள்ள முடியாது. ஐ கேனாட் ஹைட் சின். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது என்னமா நடக்குது? என் மனசாட்சி இல்ல விடுதலை, என்னுடைய ஆவியில சமாதானம், சந்தோஷம், சுத்திகரிக்கப்பட்ட இதயத்தில பசுத்தாவியினாலே கொடுக்கப்பட்ட நீதியும் சமாதானமும் என்கிற சந்தோஷத்தினாலே நான் நிரப்பப்படுகிறேன். தொடர்ந்து சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் கடன்களை மன்னிக்கிறது போல. சில பேர் கேட்கிறாங்க, ஏன் சார் நான் மன்னிக்கணும், நான் தப்பு செய்யல, தப்பு செய்ய
தப்பு செய்ததுக்காக மன்னிப்பு இல்லமா, அல்லது மன்னிப்பு அவங்க கேட்கலையே, மன்னிப்பே கேட்கலையே சார், நான் ஏன் சார் மன்னிக்கணும் அப்படி சொல்றாங்க சில பேர். மன்னிப்பு கேட்பதினாலே மன்னிப்பதல்ல. ஏசாமி சிலுவையில் அறிஞ்சாங்கம்மா, தானே இப்ப திருப்பதி தானே நம்ம ஆசிரிக்க போறோம். ஏசாமி சிலுவையில் அறிஞ்சாங்க, யாராச்சும் மன்னிப்பு கேட்டாங்களா? அப்புறம் ஏன் ஆண்டவர் சொன்னாரு, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியினாரு, இன்னத்துக்கு சொன்னாரு, என்ன புரிஞ்சது உனக்கு சிலுவை? யார் மன்னிப்பு கேட்டா? கேட்கல யாரா? அவர் மன்னிச்சாரு, அதான் சிலுவை, அதான் மன்னிப்பு. மன்னிப்பு நிபந்தனையற்றது, கடவுளுடைய மன்னிப்பு, forgiveness is unconditional. ஆக இப்படி நிபந்தனையற்ற மன்னிப்பு உன்னுடைய சொந்தமாய் இல்லாவிட்டால் நீ மன்னிக்க முடியாது. நீ மன்னிக்கவில்லை என்றால் நிபந்தனையற்ற மன்னிப்புனா உனக்கு என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். இதுக்கு மேல பேசினா பயன் எனக்கு ஒண்ணு தெரியல. சிலுவை என்னமா? நிபந்தனையற்ற மன்னிப்பு. அப்ப நிபந்தனை என்ன மன்னிப்பை நான் பெற்றிருப்பேனால் இன்னொருத்தருடைய தவறை மன்னிப்பதற்கு நான் என்ன கண்டிஷன் போட்டுனுக்கேனா? யார் நானே? பிதா உங்களுக்கு மன்னித்தது போல, பூரணமாக மன்னித்தார், முழுமையாக மன்னித்தார், இனி நினைவு கூறாதபடி மன்னித்தார். God will never remember our sins anymore. நம்ம வாசித்த 103 சங்கீதம் 11:12 வசனத்துல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை, ஒரு சிலுவையின் மன்னிப்பை ருசி பார்த்த உன்னால மன்னிக்க முடியலனா இந்த உலகத்துல எங்கெங்க மன்னிப்பு இருக்கும், எப்படிங்க மன்னிப்பு வரும்? ஏன் நான் மன்னிக்க வேண்டும்? என்னுடைய நன்மைக்காக. ஏன் நான் மன்னிக்க வேண்டும்? இந்த பாவ உலகத்தின் நன்மைக்காக. இந்த பாவ உலகத்துல கோபம் உண்டு, பழிவாங்கும் சிந்தை உண்டு, பதிலுக்கு பதில் உண்டு, சிலுவையிலே மன்னிப்பு உண்டு என்பதை நான் அறிவிக்க வேண்டும், வாழ வேண்டும். தலைவன் இங்கு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அபாத்திரராகிய எங்களுக்காக மாசற்ற ஆட்டுக்குட்டியாக உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே பரம தகப்பனாக முது உண்மையை, முது கிருபையை நாங்கள் முற்றிலுமாக சார்ந்து கொள்வதனாலே எங்களுடைய சரீர தேவைகளை குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்து நன்மைகளிலும் நாங்கள் நிறைவு உடையவர்களாக, சந்தோஷம் உடையவர்களாக உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஒப்பற்ற சிலுவையின் மன்னிப்புக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய உடன் சகோதரர் சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கின்ற கிருபையை எங்களுக்கு தாரும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.